அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஸ்லிம்களிடம் நீண்டகாலமாக பின்பற்றப்பட்டு வந்த சமய மற்றும் சமூக நிகழ்வுகளை பேசுகின்ற மரபுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் மனிதர்கள் உயிரோடு வாழும்போது மட்டுமல்ல, அவர்கள் இறந்த பின்னரும் அவர்களை கண்ணியமாகவும் அவர்களது மானம் உடல் போன்றவற்றுக்கான கௌரவத்தையும் வழங்குவதையும் இஸ்லாம் வரவேற்று வந்திருக்கின்றது. ஒரு முஸ்லீம் இறந்தால் அவரை குளிப்பாட்டுதல், கபனிடுதல், தொழுவித்தல், நல்லடக்கம் செய்தல் என்ற பல விடயங்களை அது வலியுறுத்துகின்ற அதேவேளை அவற்றை கண்ணியமான முறையில் செய்யுமாறும் அந்த உடலுக்கு மரியாதை செலுத்துமாறும் இஸ்லாம் எங்களை பணிக்கின்றது. அந்த வகையில் ஒருவர் மரணித்த ஒருவரது ஜனாசாவை குளிப்பாட்டுதல் எனும் விடயத்தில் இஸ்லாமும் எமது முன்னோர்களும் பல்வேறு வகையான மரபு ரீதியான செயற்பாடுகளை பின்பற்றி வந்திருக்கின்றார்கள். இஸ்லாத்தில் குளிப்பாட்டுதல் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்ற வேளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா இருந்தால் அதனை நீரினாலும் இழந்த இலை கொண்டு அவற்றை சுத்தப்படுத்துமாறும் கூறியிருக்கின்றார்கள். சில இடங்களில் கற்பூரத்தையும் வாசனைக்காக பயன்படுத்துமாறு கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த இழந்த இலை தொடர்பான விடயம் என்பது எமது முன்னோர் நீண்டகாலமாக பின்பற்றி வந்திருக்கின்ற ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. இந்த இலந்தை மரம் என்பது மிகவும் வறட்சியான பிரதேசங்களில், பாலைவனங்களில், சீனா போன்ற இடங்களில் கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு முற்பட்ட வரலாற்றை கொண்ட ஒரு மரமாக காணப்படுகின்றது. இதனுடைய இலை, பூ, காய், பழம் போன்றன பல்வேறு மருத்துவ குணம் கொண்டதாக காணப்படுகின்றன. அதேவேளை ஒரு ஜனாசாவுக்கு இதனுடைய இலைகளை அரைத்து அதன் மூலம் பெறப்படுகின்ற சாற்றினையும் தண்ணீரையும் சேர்த்து இதனை கழுவுகின்ற வழக்கம் இலங்கையில் பெரும்பாலான பிரதேசங்களில் காணப்படுகின்றது. உண்மையில் இந்த இழந்த இலை பாவிப்பது என்பது மனித உறுப்புகளையும் உடலையும் சற்று இறுக்கமாக ஆக்குகின்ற தன்மை அந்த இழந்த இலை சாற்றுக்கு உள்ளது. எனவேதான் மரணித்த அந்த மனிதனது உடல் பல்வேறு வகையான திரவங்களையும் துவாரங்களையும் கொண்டதாக காணப்படுகின்றது. இவ்வாறான துவாரங்களையும் அந்த திரவங்களின் வெளியேற்றத்தையும் அது குறிப்பிட்ட அளவு கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மருத்துவ குணத்தை கொண்டதாக இந்த இழந்த இலை அதனுடைய சாறு காணப்படுகின்றது. அதுபோலதான் சில பிரதேசங்களில், குறிப்பாக கடலோரங்களில் அல்லது கடற்பிரதேசங்களை அண்டி வாழுகின்ற முஸ்லிம்கள் தாம் மரணித்த அந்த ஜனாசாவுக்கு கடல் நீரை கொண்டு குளிப்பாட்டுவார்கள். அதாவது நீரினால் குளிப்பாட்டி இழந்த இலை பாவித்த பின்னர் கடல் தண்ணீரை கொண்டு அந்த உடலை முற்றாக கழுவுகின்ற ஒரு வழக்கம் அல்லது ஒரு மரபு காணப்பட்டு வந்திருக்கின்றது. கடல் நீர் அல்லது உப்பு நீர் என்பது ஒரு தொற்று நீக்கியாக காணப்படுகின்ற அதேவேளை அந்த ஜனாசாவை அவர்கள் குறித்த நேரத்துக்கு அந்த வீட்டில் வைக்கின்ற போதோ, துர்நாற்றமோ அல்லது ஏனைய நுண்ணங்கிகளின் தொல்லையோ இல்லாத ஒரு பாதுகாப்பு கவசம் அல்லது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு அங்கு இடம்பெறுவதை எமது முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இதன் போது கற்பூரத்தை பாவிப்பார்கள். இன்னும் குறிப்பிட்ட ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற போது அதன் கீழ்ப்பகுதியை சுத்தம் செய்வதற்காக அல்லது ஜனாசாவின் முதுகுப்புறத்தை சுத்தம் செய்வதற்காக அவர்கள் இலகுவாக தங்களை கைகளை பாவிப்பதற்காக வாழை மரத்தை வெட்டி அதனுடைய தண்டுகளை 3 இடங்களில் அவர்கள் வைப்பார்கள். 3 இடங்களில் வைத்த பின்னர் அதன் மேல் ஜனாசாவை வைத்து அவர்கள் புரட்டுவதற்கு இலகுவாக கொண்டு வருவார்கள். இந்த வாழை தண்டு வைப்பதென்பது மிகவும் இலகுவாகவும், அதாவது மென்மையாக அந்த ஜனாசாவினுடைய உடலை திருப்புவதற்காக அந்த வாழை தண்டு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, வாழைத்தண்டு மனித உடலை நோகடிக்காத ஒரு இலகுவான அல்லது ஒரு சாஃப்டான தன்மையுடைய ஒரு விடயமாக அல்லது ஒரு ஒன்றாக காணப்பட்டது. அந்த வகையில் எமது முன்னோர்கள் பல்வேறு வகையான நுட்பங்களை பயன்படுத்தி அந்த இறந்த மனிதரது உடலை அல்லது அந்த ஜனாசாவை மிகவும்
இலகுவாகவும் மிகவும் நுட்பமாகவும் கையாளுகின்ற ஒரு மரபை பின்பற்றி வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற அல்லது குளிப்பாட்டுகின்ற போது வருகின்ற நீரில் யாரும் கால் வைக்காது முடியுமான அளவு அவர்கள் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதற்கான காரணம், ஒன்றோ உளுச்சியப்பட்ட நீராக அது காணப்படுகின்ற அதேவேளை அந்த நீரில் காணப்படுகின்ற தொற்று நீக்கி அல்லது தொற்று கிருமிகள் ஏனையவர்களுக்கு அவை பரவிவிடக் கூடாது என்பதற்கான ஒரு தொற்று நீக்கு முறையாகவும் அதனை அவர்கள் கண்காணித்து வந்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு வீட்டில் ஜனாசா குளிப்பாட்டப்படுமாயின் அந்த குளிப்பாட்டப்பட்ட இடத்திலும் அந்த குளிப்பாட்டப்பட்ட நீர் பட்ட இடங்களிலும் அவர்கள் ஒரு எல்லையை அல்லது குச்சிகளால் ஒரு அடையாளமிட்டு அதில் பச்சை ஓலைகளை அல்லது தென்னை மரத்தில் இருந்து புறப்படுகின்ற பச்சை ஓலைகளை வெட்டி அதன் மேல் மூடி வைத்திருப்பார்கள். இரவு நேரங்களில் அவ்விடத்தில் அவர்கள் சந்தன குச்சி அல்லது ஊதுபத்தி போன்றவற்றை அந்த எல்லைகளில் அல்லது அந்த அடையாளமிடப்பட்ட இடங்களில் அவர்கள் கொளுத்துபவர்களாகவும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் அவ்வாறான இடத்தை அவர்கள் பாதுகாப்பவர்களாகவும் வந்திருக்கின்றார்கள். எனவேதான் இங்கு இஸ்லாம் குறிப்பிட்ட அந்த முறைப்படி அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற அதே வேளை எமது முன்னோர்கள் மிகவும் நுட்பமான ஜனாசாவை இலகுவாக கையாளக்கூடிய பல்வேறு மரபு ரீதியான வழிமுறைகளையும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதற்காகவே அவர்கள் வாழைத்தண்டு கடல் நீர் போன்றவற்றை பயன்படுத்தி ஜனாசாவை தொற்றிலிருந்தும் குறிப்பிட்ட நேரம் பாதுகாப்பதற்காகவும் அவர்கள் அதை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, ஜனாசா குளிப்பாட்டிய இடத்தில் அவர்கள் அதனை பாதுகாப்பது என்பது உண்மையில் அந்த குறித்த ஜனாசா ஏதாவது ஒரு நோயினால் அல்லது தொற்று நோயினால் இறந்திருந்தாலும் அதனை கழுவப்பட்ட அந்த நீர் பட்ட இடங்களில் ஏனைய மனிதர்கள் தமது உறுப்புகளையோ தமது கால்களையோ மிதிப்பதை விட்டும் தவிர்த்து அவர்களையும் பாதுகாத்து வந்திருக்கின்றார்கள். இவ்வாறு ஒரு ஜனாசாவை மட்டுமல்ல, ஜனாசாவோடு தொடர்புடைய அந்த வீட்டுக்கு வருகை தருகின்றவர்களையும் ஒரு பாதுகாக்கின்ற ஒரு தொற்று நோய்க்கு அதே போன்று நோய்களிலிருந்து தவிர்க்கின்ற ஒரு முறையாகவும் இந்த முறைகள் காணப்பட்டு வந்திருக்கின்றன. எனவேதான் நமது பாரம்பரியம் மரபுகள் என்பது சாதாரணமாக சமயத்தோடு அல்லது சமய கட்டளைகளோடு மட்டும் முடிவடைந்து விடவில்லை. சமயத்துக்கு அப்பால் அவை ஒரு சமூகத்தின் பாதுகாப்பையும் சமூகத்தின் இருப்பையும் ஒரு சமூகத்தின் நலவாழ்வையும் சேர்ந்ததாக அவை பின்பற்றப்பட்டு வந்திருக்கின்றன. எனவேதான் சமயங்களோடு இணைந்த இந்த மரபிரீதியான செயற்பாடுகளை எமது முன்னோர் மேற்கொண்டு வந்தமையானது அந்த குறித்த குடும்பத்தினரையும் வருகை தருகின்ற சமூகத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு ஏற்பாடாகவும் ஒரு தொற்று நீக்கி ஏற்பாடாகவும் காணப்பட்டு வந்திருக்கின்றது. இவ்வாறு ஒரு மனிதர் உயிரோடு இருக்கின்ற காலப்பகுதியிலும் அவர்கள் இறந்த பின்னரும் இவ்வாறான பல ஏற்பாடுகளை அவர்கள் செய்து வந்திருக்கின்றார்கள். எனவேதான் இஸ்லாம் குறிப்பிடுகின்ற இந்த இளந்த மரம் பாவித்தல் அதே போன்று கற்பூரம் பாவித்தல் இன்னும் எமது முன்னோர் பின்பற்றி வந்த கடல் நீரை கொண்டு ஜனாசாக்களை கழுவி சுத்தம் செய்தல் இன்னும் வாழைத்தண்டை கொண்டு அவற்றின் மீது ஜனாசாவை கிடத்தி அவற்றை திருப்புவதற்காக இலகுவான முறைகளில் பயன்படுத்தல் அதே போன்று ஜனாசா குளிப்பாட்டிய இடங்களை 40 நாட்களுக்கு அந்த இடத்தை அடையாளப்படுத்தி அவற்றில் சந்தனக்குச்சி அல்லது ஊதுபத்தி போன்றவற்றை கொளுத்துதல் என்பதும் இங்கு முக்கியமாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த ஊதுபத்தி அல்லது சந்தனக்குச்சி என்பது கொளுத்துவது என்பது சிறிய நுண்கிருமிகளிலிருந்தும் ஏனையவற்றிலிருந்தும் மனிதர்களை பாதுகாக்கின்ற ஓர் விடயமாகவும் காணப்பட்டு வந்திருக்கின்றது. எனவேதான் நாங்கள் ஒரு இறந்த மனிதனை அவர்கள் இறந்த பின்னரும் அவர்களை கண்ணியப்படுத்துவதாகவும் அவரது உடலில் இருந்து வெளிப்படுகின்ற விடயங்களில் ஏனையவர்களை பாதுகாப்பவர்களாகவும் பல்வேறு வழிமுறைகளை கையாண்டிருக்கின்றதும். ஆனால் இன்றைய நவீன யுகத்தில் மிகவும் அவசரமாக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த குளிப்பாட்டல் முறைகள் என்பது எந்த அளவு இவ்வாறான மரபு ரீதியான எமக்கு பாதுகாப்பாக இருந்த அம்சங்களை பின்பற்றி வருகின்றது என்பதை நாங்கள் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். தொற்று நோய் ஏனையவை என்கின்ற
பேசப்படுகின்ற இந்த முக்கியமான காலகட்டங்களில் இவ்வாறான முறைகளை நாங்கள் வீடுகளில் மேற்கொள்கின்ற போது மிகவும் அவதானமாகவும் எமது முன்னோர் பின்பற்றிய வழிமுறைகளையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் எமது முன்னோர் என்போர் எமக்காக காட்டித்தந்த வழிமுறைகள் என்பது எம்மையும் எமது எதிர்கால சந்ததியினரையும் பாதுகாப்பதற்கான ஓர் கவசமாகவே காணப்பட்டிருக்கின்றது. எனவேதான் அவற்றை நாங்கள் கவனத்தில் கொண்டு மீண்டும் அவற்றை புத்தீர்ப்பு செய்வதும் அவற்றின் வழிமுறைகளை பின்பற்றி சமூக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதும் எம்மீதான கட்டாய கடமையாக இருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.